Yes, sir. பனியன்ல இவ்வளவு ஊக்க குத்தி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் ஊக்க வியாபாரமா? டேய், நீ என்னடா பண்ற? தம்பி, உங்களை தான் கேக்குறாரு. டேய், உன்னதான்டா. சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. பொண்டாட்டி தொலைச்ச உனக்கு என்ன மரியாதை? ஓ, என்ன கல்ற சொல்லு. ஆக்சுவலி ஐ அம் பிகாம். பச்சியா? ட்ரை பண்ண, மிஸ் ஆயிடுச்சு. கோயல், அதுவும் மிஸ்ஸா? நோ நோ, ஐ அம் எக்ஸ்பிளைனிங். தமிழ்லயே அழு. ஓஹோ, இங்கிலீஷ் தெரியாதா? நான் இங்கிலீஷ்ல பேசினேன், நீ அழுதுருவ. அப்பா மேயர், அம்மா லாயர், அண்ணா ஆடிட்டர், அண்ணி டிவியில எடிட்டர். நீனா குக்கரா? எக்ஸலன்ட் சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் உன்ன மாதிரி ஒரு வயசு பிட்டு இருக்கதான் செய்யும். அப்படி வீட்டுல என்னதான் பண்ணுவேன்? காலையில எழுந்து மூஞ்சி கழுவிட்டு பல்லு விளக்குவேன். இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா காஃபி சாப்பிடும் போது தினத்தந்தி, அதுக்கப்புறமா பாத்ரூம் போகும்போது ஏதாவது ஒரு மேகசின். ஏன்னா அந்த நேரத்துல கூட நம்முடைய புது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தவறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான். அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடும்போது குமுதம், கல்கண்ட, ஆனந்த விகடன், கல்கி ஜூனியர் விகடன், நக்கீரன். ஜூஸ் சாப்பிடும்போது டெக்கான் கிரானிக்கல். படிப்பியா? படம் பாப்பா. இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறமா வாட்சிங் டிவி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது டிவியில சார், ஜெட்டிக்ஸ், போகோ, கார்ட்டூன் நெட்ஒர்க், இந்த சேனல்லாம் விடாம பாப்பேன். போகோல இந்த மிஸ்டர் பீன் ப்ரோக்ராம் வருது. வாட் அன் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சார். ரொம்ப பிரமாதம் சார், ரொம்ப பிரமாதம். என்ன சார் அப்புறம் அப்புறங்கிறீங்க? இவ்வளவுலாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மனுஷனுக்கு டயர்ட் ஆகாதா? அதனால வீட்டில் மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை ஏதாவது இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க, தலப்பாக்கட்டு பிரியாணி வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டு தலானி போட்டு படுத்து தூங்கிடுவேன். சார், இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் பஸ் போய்டும் சார். மீனாட்சி மிஸ் ஆகிடுவோம் சார். மீனாட்சி பாவம் சார். ஸ்லோவாக ஃபாலோ பண்ணலாமா சார்? ஸ்லோவானா நடந்து போலாமா? நடந்து எப்படி சார் போறது? சார், ஆக்சுவலி மீனாட்சி இஸ் எ பார்பேரியன் சார். உடம்பு பூரா கிலோ கணக்கில் நகை போட்டிருக்காள் ஒழிய மூளை ஒரு கிராம் கூட கிடையாது சார். பஸ் விட்டு இறங்காத, பஸ் விட்டு இறங்காத. நான் சொன்னது இந்திரியா. எஸ்.